ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்த பின் அதே போன்று வேறு ஒரு கட்டிடத்தை கட்ட முடியவில்லை என்றால் அதுதான் உலக அதிசயம் என்றால் அந்த உலக அதிசயங்களையே ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு நம் தமிழனின் அதிசயங்களை உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம். நம் தமிழ்நாட்டில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் உள்ள கல் தூண்களை தட்டினால் சரீகமா பதனி என்ற 7 சப்த சுவரணங்கள் ஒலிக்கும். இதே போல் தமிழ்நாட்டில் உள்ள பிற ஊர்களில் உள்ள கோவில்களிலும் கல்லுக்குள் 7 சப்த சுவரங்களை வைத்தார்களே, அது உலக அதிசயம் தானே. திருப்பூரில் உள்ள குண்டடம் ஒடுகன பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை எந்த மாதத்தில் எந்த வடிவத்தில் எந்த நிலையில் இருக்கும் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்களே நம் முன்னோர்கள், அது உலக அதிசயம் தானே. ஓசோன் 20 நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம். ஆனால் 700 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம், அதன் முக்கியத்துவம், அதை எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது, அது உலக அதிசயம் தானே. வடசென்னையில் உள்ள வியாசர்படி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் 3 வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது என்று உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானது, இது உலக அதிசயம் தானே. யாழி என்ற மிருகத்தோட சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும். டைனோசர்கள் போல் இதுவும் உலகத்தில் வாழ்ந்து அழிந்த உயிரினம் என்று சொல்கிறார்கள். சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாய்ப்பகுதியில் ஒரு உருண்டை இருக்கும், அதை நாம் உருட்டலாம். ஆனால் 1000 வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் அந்த உருண்டையை யாழி வாயில் இருந்து உருவ முடியாது, இதுவும் உலக அதிசயம் தானே. ஜெயம் கொண்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். அக்கோவிலில் உள்ள கிணற்றின் அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். அச்சிங்கத்தின் வாய் பகுதியில் ஒரு கதவும் தென்படும். அதன் மூலம் நீங்கள் கீழே இறங்கி கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் கிணற்றில் குளிப்பது தெரியாது. அன்றைய ராணிகளுக்காக கட்டப்பட்ட கிணறு அது. அதே போல் அக்கோவிலின் கருவறை சுவர்களில் மரகத கற்கள் பதித்துள்ளார்கள். அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும், வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும் வகையில் கட்டியுள்ளார் நம் ராஜேந்திர சோழன். அப்போ இதுவும் உலக அதிசயம் தானே. இன்று தாஜ்மஹலை விட மிகப்பெரிய மார்பில் கட்டிடங்கள் உலகில் உருவாகிவிட்டன. இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் 1000 தாஜ்மஹல்களை உருவாக்க முடியும். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலையும், 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகாலன் கல்லணையை கட்டிய வித்தையையும் இப்பொழுது எந்த நாட்டு கொம்பன் நினைத்தாலும் கட்ட முடியாது. மரத்தமிழனின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம், தமிழரின் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம், நமது முன்னோர்களின் திறமையையும் கலைநயத்தையும் போற்றி தலை வணங்குவோம், இம்மண்ணில் பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம், நமது மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மீண்டும் பிறப்போம் தமிழனாக.